நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சினி மெசஞ்சர் சேனல்ல நம்மளோடு இணைந்திருக்கிறவர் மூத்த பத்திரிகையாளர் சினிமா விமர்சகரான திரு வெற்றிவேல் அவர்கள். வணக்கம் வெற்றிவேல். வணக்கம். வணக்கம் முட்டன். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. சரி, இன்னைக்கு பரபரப்பா இருக்கக்கூடிய செய்தி, செய்தின்றத விட அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து பொதுமக்கள் மத்தியில் வந்து எழுப்பக்கூடிய ஒரு குரலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் சினிமாவுடைய நிகழ்ச்சிகள் வந்து, அதாவது ட்ரெய்லர் லான்ச்சோ டீசர் லான்ச்சோ அந்த மாதிரி இதெல்லாம், ஆடியோ லான்ச்சு, ஃபர்ஸ்ட் லுக், இதெல்லாம் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள், அதாவது பள்ளிக்கூடங்களிலோ அல்லது இந்த கல்லூரிகளிலோ இந்த நிகழ்ச்சிகள் நடக்குது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன, அதை சொல்லுங்கள் சார். இல்லை, முதல்ல சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. நம்மெல்லாம் சின்ன வயசில் வந்து, நம்மெல்லாம் ஸ்கூலில் படிக்கும் போதே வீட்டில் வந்து நம்மெல்லாம் சினிமா போகிறதுக்கே பர்மிஷன் வாங்கிட்டு தான் நம்ம வந்து தேட்டருக்கு போவோம். உண்மைதான். சினிமா சார்ந்து எந்த விஷயங்களும் அந்த வாசனை நம்ம மேலே படாமல் படிப்பு கட்டிடக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற பேரண்ட்டும் அதே தான் நினைக்கிறாங்க. ஆனால் சமீப காலமாக, ஒரு கடந்த சில வருடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஆடியோ லான்ச்சு, ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டு, ட்ரெய்லர் லான்ச்சு, டீசர் லான்ச்சுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து கல்வி நிறுவனங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு எப்படி வந்து அனுமதி கொடுக்குறாங்கங்கிறது தான் பொதுமக்களோட கேள்வியாகவும் இருக்குது, சமூக ஆர்வலர்களோட கேள்வியாகவும் இருக்குது, பத்திரிகைகளோட கேள்வியாகவும் இருக்குது. இந்த மாதிரி வந்து சினிமா நிகழ்ச்சிகள் வந்து கல்வி நிறுவனங்களில் நடக்கிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் முழுவதுமாக ஒரு தடையை போடணும். ஏன்னா இப்போ ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு மைக்கேல்னு ஒரு படத்தோட ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து சென்னையில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் நடந்தது. ஞாயிற்றுக்கிழமையில் நடத்தினா கூட அது நடக்கிற இடம் ஸ்கூல் தான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க வச்சிருந்த பேனர் வந்து ஒரு முத்தக்காட்சி வந்து வச்சிருக்காங்க. ரொம்ப சாதாவான முத்தக்காட்சி இல்லைங்க, அது உதட்டுவது உதட்டா இருக்கு. ஒரு மிகப்பெரும் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. ரெண்டாவது, அதே படத்துல ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரம் நடிக்கிறாரு. அவர் வந்து சுருட்டு பிடிக்கிற மாதிரியான ஒரு போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது சோஷியல் மீடியாக்கள்லாம் வந்துட்டுருக்கு. ஏற்கனவே வந்து புகையிலை பொருட்களுக்கு வந்து எந்த விதமான விளம்பரமும் ஊடகங்கள்லையோ பத்திரிகைகளோ வரக்கூடாது. தொடர்ந்து இவங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதை மாதிரி வந்து அந்த சுருட்டு பிடிக்கிறதும் போஸ்டரில் இருந்தது. இப்போ இந்த மாதிரி முத்தக்காட்சியும் பண்ணுறாங்க. இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டை ஸ்கூலில் வச்சு நடத்துகிறாங்க. ஏற்கனவே இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து லாஸ்ட் வீக்குன்னு நினைக்கிறேன், ஆந்திராலாம் நடந்தது கூட பார்த்தீங்கன்னா காலேஜஸ் தான் நடத்துனாங்க. இப்போ சிவகார்த்திகை நடித்த கடந்த சில படங்கள் பார்த்தீங்கன்னா காலேஜில் தான் நடத்தினார். அப்புறம் வந்து வெத்து தெளிந்தது காடு படத்தோட ஈவெண்ட்டும் வந்து காலேஜில் தான் நடத்தினாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக காலேஜில் நடக்கிறதுக்கு முதல்ல சம்மந்தப்பட்ட துறைகள்லையும் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து முதல்ல நடவடிக்கை எடுக்கணும். சினிமா நிகழ்வுகள்ங்கிறது ஒரு தனிப்பட்டு நடக்க வேண்டிய விஷயங்கள். நீங்கள் விளையாட்டு கூட நீங்கள் வந்து எங்கேனாலும் பள்ளிகள் கல்லூரிகள்ங்கிறது நம்ம விளையாட்டு சார்ந்ததுங்கிறது நம்ம பாடத்திட்டத்தில் ஒரு பிரிவாக இருக்குது. ஆனால் சினிமாங்கிறது அது மாதிரி கிடையாது. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமாவுக்காக நடத்தப்படுற கல்லூரிகளில் நடத்துனீங்கன்னா கூட பரவாயில்ல. ஏன்னா நம்ம ஊரில் ஃபிலிம் இன்ஸ்டியூட் இருக்குது, அங்கே ஆடிட்டோரியம் இருக்குது, நீங்கள் அங்கே போய் நடத்தினா கூட பரவாயில்ல, அங்கே இருக்கிற மக்களுக்கு யூஸ் ஆகும். இல்லை ஒரு காலேஜில் விஸ்காம் நடந்துட்டுருக்குன்னா அந்த விஸ்காம் மாணவர்களை மட்டும் வச்சு நடத்துனீங்கன்னா அவங்களுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒட்டு மொத்தமாக மக்களை கொண்டு வர்றது இது என்ன, ஏன் நான் இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி இந்த எஃப்டிஎஃப்எஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரெகுலராக நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்டு தான் அதிகமாக வராங்க. சமீபத்தில் துணிவு படத்தோட எஃப்டிஎஃப்எஸ் நடந்தது வந்து ஜனவரி மாதம் நடந்தது வந்து உங்களுக்கு வந்து அந்த ரோகிணி தியேட்டர் வளாகத்தில் ஒரு விபத்து நடந்து ஒரு விபத்து ரசிகர் இறந்துட்டார். அதுக்கப்புறமாவது இதுக்கு வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா அது மாதிரி இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பிப்ரவரி 3ஆம் தேதி ஒரு சினிமா நடிகரோட படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் லான்ச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு அந்த நடிகர் சார்ந்த ஒரு அவருக்கு வலதுகரமாக இருக்கக்கூடிய ஒருவர் அவர் ட்வீட் போடுறாரு. இன்றைக்கி வந்து இதை மாதிரி பிப்ரவரி 3rd வெயிட்டிங் அட் ரோகிணி சில்வர் ஸ்க்ரீன் அப்படின்ட்டு சொல்லி போடுறாரு. ஸோ எனக்கு அந்த பிப்ரவரி 3ஆம் தேதி மீண்டும் இதை மாதிரி ரசிகர்களை திரட்டி அவங்க அந்த ஃபஸ்ட்டு சிங்கிளில் அங்கே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்களோங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு எழுது. தியேட்டர்கள்ங்கிறது வந்து தியேட்டருக்கு உள்ளே மட்டும்தான் அவங்க எந்த விதமான திரையீடுகளும் நடத்தணும். தியேட்டர் வளாகத்தில்
பார்க்கிங் ஏரியாவில் மற்ற இடங்களில் நடத்தக்கூடாதுங்கிறது நிரந்தரமாக தடை விதிக்கணுங்கிறது என்னோட வேண்டுகோள். உண்மைதாங்க. ஏன்னா நீங்கள் இந்த காலேஜை பற்றி சொன்னீங்களா, இந்த கல்வி நிறுவனங்கள் இல்லை காலேஜஸ் பள்ளிக்கூடங்கள் அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த இடத்துல வந்து நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானே வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு புகார் மனு ஒன்று வந்து ஒரு சில தினங்களுக்கு முன்பு கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் அதோட கண்டினியூஷன் இன்னிக்கே ஒரு புகாரும் கொடுத்துருக்காது. என்னன்னா அந்த மைக்கேல் நீங்கள் சொன்னீங்களா அந்த படத்தோட அந்த லான்ச்க்கு நான் போயிருந்தேன், அன்றைக்கி அந்த வீடியோ வந்து அங்கே எடுத்தேன் நான், அந்த முத்தக்காட்சியோட இருக்கிற வீடியோ எடுத்து இன்னைக்கு முதல்வருக்கு சீஃப் செக்ரட்டரி எல்லாருக்கும் போடுவோம். பட் இவங்க வந்து அரசு துறையினர் அரசாங்கம் அந்த அரசியல்வாதிகள் இவங்க அந்த மேலிடத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இன்னும் நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்றத நானும் பார்த்துட்டுருக்கேன். நான் ஏன் அதில் வந்து நான் ஒன்று குறிப்பிட்டே சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து அந்த வெண்டு துணிந்தது காடு அப்படின்னு சொன்னீங்களே, இந்த மாதிரி சில காலேஜஸில் நடக்கும்போது ஆச்சுன்னா அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்டே வந்து அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களை ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் இந்த ஈவெண்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கலந்துக்க சொல்லி கூப்பிடுறாங்க. இன்னொரு ஈவெண்ட்டு கூட நம்ம ஒரு இங்கே சத்யா காலேஜில் ஒன்று நடந்தது, ஒரு ஜல்லிக்கட்டு சம்மந்தமான ஒரு வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கும் வேட்டைக்காளி பேட்டைக்காளி அதுக்கு வந்து காலேஜ் பசங்களை பஸ்ஸில் வர வச்சுருக்காங்க அந்த ஈவெண்ட்டுக்கு. அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் நடக்குதோ காலேஜ் ஸ்டூடெண்ட்டை இருக்க வைக்கிறாங்க, கல்லூரி நேரம் போக எக்ஸ்ட்ரா டைம் அவங்கள இருக்க வைக்கிறாங்க. இதுக்கு பேரண்ட்டோட அனுமதி நிச்சயமாக வாங்கியிருக்க மாட்டாங்க. பேரண்ட்ஸும் பயப்படுவாங்க, ஏன்னா காலேஜ் மேனேஜ்மெண்ட் பக்கத்தில் என்ன பிரச்சனை வந்துருமோ என்னன்னு இல்லைங்க. இதை வந்து கண்டிப்பாக இந்த அரசு அந்த கல்வி கல்வித்துறை தான் வந்து இது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். இது முதல்வரோட கவனத்துக்கு கண்டிப்பாக போயிருக்கும், ஏன்னா அவருக்கும் பசங்க இருக்காங்க, அவங்களும் பசங்களும் வந்து பள்ளியில் தான் படிச்சிருப்பாங்க, கல்லூரி படித்தவங்க தான், அதே மாதிரி அலுவலகர்களும். அவங்க வந்து நடவடிக்கை எடுத்தால் தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் இருக்கவங்க வந்து இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதத்தில் எதுவும் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக இது 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 நான் ஒரு இன்னொரு ஒரு டிவி விவாதத்தில் போன மாதம் போயிருந்தேன், இந்த துணிவு இந்த விபத்து பற்றி நடக்கும்போது கூட ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி ஓய்வு பெற்ற அதிகாரி வந்திருந்தார். அவர் ஒரு 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 சந்தேகத்தை எழுப்பினார். ஒரு தியேட்டர் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு மல்டிப்ளெக்ஸில் நீங்கள் நாலு தியேட்டர் இருக்குன்னு வச்சிங்களேன், ஒன்று 11 மணி காட்சி ஆரம்பிப்பாங்க, இன்னொன்று 11:30, 12:30 அதை மாதிரி கால இடைவெளி இருக்கும், நேர இடைவெளி இருக்கும். ஆனால் நீங்கள் எஃப்டிஎஃப்எஸ்ன்னு போட்டு 4 மணிக்கு நீங்கள் போட்டுறீங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஒரு தியேட்டரோட கெப்பாசிட்டி 300-400 இருக்குதுன்னு வச்சிங்களா, 1200 பேர் மேலே நாலு தியேட்டர் கனெக்ட் பண்ணிங்கன்னா என்னாச்சு உங்களுக்கு, ஒரே நேரத்தில் ஒட்டு மொத்தமாக அந்த இடத்துல அவங்க குவியும் போது அதுக்கு பாதுகாப்பு பிரச்சனை உண்டு. அவங்க எங்கே பார்க்கிங் பண்ணுவாங்க, அப்போ உங்களுக்கு சாலையில் வந்து உங்களுக்கு வந்து போக்குவரத்து ஸ்தம்பிச்சு நிற்கும், இதெல்லாம் இருக்குது உண்மை. ஸோ அந்த எஃப்டிஎஃப்எஸ்ங்கிறது கூட அவர் என்ன சொன்னார்னா, 4 தியேட்டரையும் பர்மிஷன் கொடுக்காதீங்க, ஒரு தியேட்டருக்கு மட்டும் பர்மிஷன் கொடுங்கன்னாரு. சரி பா இப்போ இதை கூட நம்ம ஏன் இவ்வளோ தளவை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, ஒரு உயிர் புலி நடந்தது. அந்த பையன் வந்து அவருடைய தம்பியை வந்து படிக்க வச்சுட்டு இருந்தான். இன்னைக்கு அந்த தம்பியோட படிப்பு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் சம்மந்தப்பட்ட அந்த பட நிறுவனமோ அந்த சம்மந்தப்பட்ட ஹீரோவோ இது வரைக்கும் அந்த ரசிகர்களுக்கு என்ன உதவி பண்ணாங்க, என்ன ஆறுதல் சொன்னாங்க, இல்லை இதை மாதிரி பண்ணாதீங்கன்னு ஒரு அறிக்கையாவது கொடுத்தாங்களான்னா இது வரைக்கும் இல்லை. ஒரு சமூக அக்கறைகளை பத்திரிகையாளர்கள் தானே கேட்க முடியும். கண்டிப்பாக கண்டிப்பாக அது இது ஒன்றும் இல்லாமல் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த கல்லூரிகளில் இதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னா, வர செய்திகளில் பார்த்தீங்கனாலே புகைப்பழக்கம் அதிகரித்திருக்க காரணம், அப்புறமா போதைப் பொருட்கள் அதிகரித்த காரணம், அப்புறமா இந்த ரேப் சீன்ஸில் ரேப்பே நிறைய நடக்குது, அதுக்கப்புறம் மொலஸ்டேஷன் நிறைய நடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்ன ஆய்வுகள் என்ன சொல்லுனா, திரைப்படங்களை பார்த்து தான் வந்து போதை வஸ்து பொருட்கள் மாணவர்கள் நிறைய உபயோகிக்கிறாங்க, அப்புறம் ரேப்பில் வந்து இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் போய் இன்வால்வ் ஆகிடுறாங்க, மொலஸ்டேஷன்லான்றாங்க. பட் அதுக்கெல்லாமே ஒரு காரணம் இதுவாக இருக்குதுன்னும் போது இந்த திரைத்துறையினர் வந்து ஒரு சமூக அக்கறை கொண்டு கண்டிப்பாக கல்வி நிறுவனங்களில் இப்படிப்பட்ட காட்சிகளை போடக்கூடாது. ஏன்னா காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க போடுற ஒவ்வொரு காட்சியும் வந்து பிஃபோர் சென்சார் தான், அது ஏ சர்டிஃபிகேஷனா யூஏவா யூனா தெரியாது. அப்படி இருக்கும்போது இது போட்டுடுறாங்க, அதுக்கப்புறம் அந்த படம் வந்து ஏ அப்படின்னு வந்துட்டதுக்கு அப்புறமா அந்த காட்சிகளை நீங்கள் நடந்தது பதிவு தான் அங்கே. அது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போது யூடியூப்பில் எதுக்கும் சென்சார் கிடையாது. இப்போ இந்த படங்கள்லாம் இவங்க பிஃபோர் சென்சார் தான் இவங்க ட்ரெய்லரில் ரிலீஸ் பண்ணுறாங்க, டீசர் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதையெல்லாம் அந்த காலேஜில் போய் ரிலீஸ் பண்ணும்போது அந்த சம்மந்தப்பட்ட மாணவர்கள் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இருந்தால் கூட அந்த பள்ளி வளாகம் கல்லூரி வளாகத்தில் ஹாஸ்டல் இருந்ததுன்னா கண்டிப்பாக நடிகர்களை பார்க்கக்கூடிய ஆர்வத்தில் அவங்களும் அந்த ஆடிட்டோரியமுள்ள வருவாங்க. இது உண்மை, திறந்த வெளியில் நடந்தால் வந்து நிற்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு சமூக அதாவது அந்த படத்தில் நடிக்கிற ஹீரோக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொது வெளியில் சமூக ஊடகங்களில் வந்து தங்களை விட சிறந்த ஒரு சமூக ஆர்வலர் சமூக பொறுப்புள்ள
உள்ளவர்னு யாருமே இல்லைங்கிற மாதிரி சினிமாவிலையும் பேசுவாங்க, இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் பேசுவாங்க. ஆனால் அவங்க நடத்துகிற ஃபங்க்ஷன் எங்கே பாருங்கள், இதை பற்றி யாராவது குரல் கொடுங்கன்னா அதை பற்றி குரல் கொடுக்க மாட்டாங்க. இது ஒன்றும் ஒரு விஷயமும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லோருமே வந்து ஒரு குறிப்பிட்ட நடிகருக்கான ரசிகர்களே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து விஜய் எடுத்துக்கிட்டீங்க வச்சிங்களேன், விஜய்க்கு ஒரு ஷார்ட் ஆஃப் ரசிகர் இருப்பாங்க, அதை பெரிய நடிகர்ல அஜித்துக்கும் ஒரு ஷார்ட் ஆஃப் நடிகர். இப்போ விஜயோட படத்தோடைய ஆடியோ லான்ச்சு ஏதோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, காலேஜில் நடத்திருக்காங்க இதுக்கு மேலே. விஜயோட ப்ரீவியஸ் படங்கள், மூணு நாள் படங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆடிட்டோரியம் கல்லூரி வளாகத்தில் தான் நடந்துச்சு. அங்கே வந்து விஜய் ரசிகர்களும் இருப்பார்கள் அந்த மாணவர்கள், அஜித் ரசிகர்களும் இருப்பார்கள் அங்கே மாணவர்கள். அவங்களுக்குள்ள ஒரு கலவரம் ஏற்பட்டால் என்ன ஆகும், அப்போ லா அண்ட் ஆர்டரை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? இந்த அக்கறை வந்து அந்த குறிப்பிட்ட நடிகர்களுக்கு, விஜய் அஜித்ன்றது விட்டுருங்க, எந்த ஒரு நடிகர்களும் எல்லாருக்குமே அவங்களுக்கோ இல்லை அந்த மற்ற திரைத்துறையினருக்கோ அந்த பொறுப்பே இல்லாமல் போச்சு. இனி வரும் காலங்களையாவது அவங்களுக்கு அந்த பொறுப்பு வரணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை தான் நம்ம வைக்க வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக அது நடத்தணும் இம்மிடியட்டாக. இப்போ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 3rd அந்த குறிப்பிட்ட நடிகர் வந்து சிங்கிள் லான்ச்சுங்கிறது என்ன, இதுக்கெல்லாம் வந்து இம்மிடியட்டாக ஆக்ஷன் எடுக்கணும். இனிமேல் வந்து எந்த விதமான சினிமா நிகழ்வுகளும் வந்து இதை மாதிரி வந்து நடத்தக்கூடாது, பள்ளி கல்லூரி வளாகங்களை நடத்தக்கூடாது. எவ்வளவோ ஆடிட்டோரியம் இருக்குது, சென்னையிலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளவோ ஆடிட்டோரியம் இருக்குது, ஸ்டுடியோக்கள் இருக்குது, ஏன் திறந்தவெளி இடங்கள் நிறைய இருக்குது, எல்லா இடத்துலையும் அனுமதி வாங்கி பண்ணுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி செய்யறது தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான். கண்டிப்பாக தவிர்க்கலாங்க. நான் இதுவே ஏன் இவ்வளோ தொலைவு பேசுகிறேன்னா, உயிர் பலி நடந்த பிறகுதான் இந்த பற்றின அச்சம் நம்ம மத்தியில் எடுக்கணும், பத்திரிகையாளர் மத்தியில் நம்ம தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு அந்த உயிர் பலி, இன்னொரு உயிர் பலி நடக்கக்கூடாது, அதுக்கு சம்மந்தப்பட்ட ஹீரோக்கள் பொறுப்பாக இருக்கணும். வெற்றி, இனிவரும் காலங்களையாவது திரைத்துறையினர் ஒரு கவனத்தோடு செயல்படுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுவரை என்னுடன் எங்கள் சேனலுக்காக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி வெற்றி. நன்றி நேயர்களே.